செம மாசாக தயாராகும் ஐயப்பனும் கோஷியும் தமிழ் ரீமேக். மலையாள சினிமாக்கள் சமீப காலமாக இந்திய சினிமாவில் ஒரு தனி கவனத்தை பெற்றுக் கொண்டிருக்கு. அவர்களது படங்கள் பெரும்பாலும் கமர்ஷியலாக இல்லாமல் கதை ரீதியாக இருப்பதால் மற்ற மொழிகளில் ரீமேக் செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிருத்திவிராஜ் மற்றும் பிஜு மேனன் ஆகிய இருவரும் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் ஐயப்பனும் கோஷியும். வெறும் 7 கோடி பட்ஜெட்டில் வெளியான இந்த படம் 50 கோடி வசூல் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் ரீமேக் செய்ய பலரும் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. தமிழ் ரீமேக் உரிமையை தனுஷின் பொல்லாதவன் ஆடுகளம் படங்களை தயாரித்த ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் வாங்கியிருக்காரு. இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சசி சமீபத்தில் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் இறப்பதற்கு முன் ஐயப்பனும் கோஷியும் தமிழ் ரீமேக்கில் நடிகர் பார்த்திபன் மற்றும் கார்த்தி ஆகிய இருவரும் நடித்தால் நன்றாக இருக்கும் என தெரிவித்திருந்தார். தற்போது அந்த கூட்டணியே இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. முரட்டுத்தனமான கதாபாத்திரங்களுக்கு கார்த்தி மற்றும் பார்த்திபன் ஆகிய இருவரும் சரியான தேர்வுதான் என்கிறது கோலிவுட் வட்டாரம். அது பற்றி பார்த்திபனே ட்விட்டர்ல விளக்கம் அளித்திருக்காரு. இச்செய்தி நற்செய்தி ஆகலாம், ஆனால் இதுவரை தயாரிப்பாளர் திரு கதிரேசனை தவிர அனைவரும் என்னிடம் பேசிவிட்டார்கள் எனவே என அவர் கூறியிருக்காரு. அதனால் அவரை தயாரிப்பாளர் அணுகவே இல்லை என்பது உறுதியாக இருக்கு. அதனால் ஐயப்பனும் கோஷியும் ரீமேக் பற்றி தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டால்தான் உறுதியாகும். விரைவில் இதற்கான படப்பிடிப்புகள் துவங்க இருக்காம். குறுகிய காலத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்புகளை முடிக்க பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை தமிழில் யார் இயக்குகிறார்கள் என்பதை படக்குழுவினர் விரைவில் அறிவிக்க இருக்காங்க. தளபத்தி விஜய் மற்றும் விக்ரம் இணைந்து நடிக்கிறந்த படம். பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் இயக்குனர் சங்கர். இவர் தற்போது கமல்ஹாசனை வைத்து இந்தியன் 2 படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு கொரோனா ஊரடங்கு முடிந்தவுடன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்து யாருடன் இணைய போகிறார் என பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கேரளாவில் ஒரு விழாவில் கலந்து கொண்ட விக்ரம் ரசிகர்களின் பல கேள்விகளுக்கு பதில் கூறியிருக்காரு. அதில் ஒரு ரசிகர் சங்கர் இயக்கத்தில் அடுத்ததாக எப்பொழுது நடிப்பீர்கள் என கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு பதில் அளித்த விக்ரம், இன்னும 2-3 வருடங்களில் சங்கர் இயக்கத்தில் நடிப்பேன், ஆனால் அவர் அதற்கு முன்பு விஜய் நடிக்கும் படத்தை இயக்க இருக்காரு என்று கூறியிருக்காரு. இதன் மூலம் சங்கர் முதல்வன் 2 அல்லது வேறு புதிய படத்தை இயக்க போவதும் தளபதி விஜய் அதில் நடிப்பதும் உறுதியாக இருக்கு. கடந்த சில மாதங்களாக உலா வரும் இந்த செய்தியை விக்ரம் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்காரு. இதனால் விஜய் ரசிகர்கள் பெரும் உற்சாகம் அடைந்திருக்காங்க. ஆனால் தளபதி விஜய் மாஸ்டர் படத்தை தொடர்ந்து இயக்குனர் A.R. முருகதாஸ் இயக்கத்தில் தனது 65வது படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுது. அப்படியே நடித்தாலும் இந்த படத்திற்கு எப்படி இருந்தாலும் 1 வருடம் ஆகும். இந்த படத்திற்கு பிறகுதான் தளபதி சங்கர் படத்தில் நடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்தியன் 2 படமும் சங்கர் வசம் கையில் இருக்கு. எந்த படம் முதலில் தொடங்கப்படும், விஜய் படம் எப்பொழுது என்ற கேள்வி ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சங்கரன் இயக்கத்தில் கூடிய விரைவில் சியான் விக்ரம் மற்றும் தளபதி விஜய் இணைந்து நடிக்கப் போவதாக சில தகவல்கள் கூறிட்டு இருக்கு. ஆனால் இதே போல்தான் சில வருடங்களுக்கு முன்பும் கூறப்பட்டு வந்தது. எதுவாக இருப்பினும் இந்த மாஸ் காம்போ மட்டும் இணைந்தால் ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டம்தான்.